தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி இன்று இமாச்சல பிரதேசம் பயணம், பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார். கல்வியும் சுகாதாரமும் நல்லாட்சியின் இரண்டு தூண்கள், குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேச்சு. ராணுவத்தில் பணியாற்றிய இளநிலை நியமன அதிகாரிகளுக்கு சார்பு ஓய்வூதியம் வழங்கும் திட்டம், மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஒப்புதல். மீனவர்கள் நலனுக்காக 32,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன, மத்திய மீன்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தகவல். தமிழகத்தில் 15 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை.